நான் ஸ்ரீவத்சன் பேசுகிறேன். எனக்கு ஒரு மூணு கேள்வியில் சந்தேகம் இருக்குது, அதை நீங்கள் தீர்த்து வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். முதல் கேள்வி, ருத்ராட்சம் என்றால் என்ன? ரெண்டாவது, ருத்ராட்சத்தை யார் அணியலாம்? மூணாவது கேள்வி, ருத்ராட்சத்தின் பயன்கள் என்ன? இதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். உலகெங்கிலும் வாழும் வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். ருத்ராட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அது ஒரு வகை மரத்தின் விதை. இந்த ருத்ராட்ச மரம் அப்படிங்கிறது நார்த் இந்தியால குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கு. இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஊர்களில் இருக்கு, அதாவது ரொம்ப செலக்டிவான சில இடங்கள் தான். இதுல குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். தமிழகத்தில் இருக்கிறது ஒரு குவாலிட்டி, நார்த் இந்தியாவில் இருக்கிறது ஒரு குவாலிட்டின்ற டிஃபரன்ஸ் இருக்கு. ருத்ராட்சம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு சிலர் சொல்வார்கள், நமது முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டுள்ளேன், இந்த ருத்ராட்சம்ங்கிறது சிவபெருமானின் கண்ணீர் துளிகள். அதாவது ஆனந்தமா இருக்கக்கூடிய நேரத்துல, சிவபெருமான் ஆனந்தமா இருக்கக்கூடிய நேரத்துல, ஆனந்த தாண்டவம் ஆடின நேரத்தில் அவரது கண்களிலிருந்து விழுந்த துளிகள் தான் ருத்ராட்சமா மாறினதா ஒரு காது வழி செய்தி இருக்கு. ஆனா இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு மரத்தின் விதை. ஆனா இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட வயதில் உள்ளவர்கள் மட்டும்தான் அணிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருந்தது. இப்ப எல்லாருமே அணிஞ்சுக்கிறாங்க. அணிந்து கொள்வதில் ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. முதல் விஷயம், அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் என்னன்னு கேட்டா, 10 வயதுக்கு மிகாத பெண் குழந்தைகளும் 50 வயதுக்கு மேல் உள்ள பெண்களும் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். ஆண்களுக்கு வயது வித்தியாசம் கிடையாது. இது எதுக்கு சார் ஓரவஞ்சனை? ஆண்களுக்கு என்ன ஸ்பெஷல், பெண்களுக்கு என்ன அப்படி மட்டும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். இது மட்டம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையையும் பெண்களுக்கு ஏற்படுத்தாத வண்ணம் ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும். அதாவது அந்த காலத்தில் வந்து என்ன காரணம் இப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், பெண்களுக்கு வந்து அந்த 10 வயசுலேருந்து 50 வயதுக்குள்ளான காலகட்டங்களில் குடும்ப சுமைகள் ஜாஸ்தி. அப்போ ஆண்களுக்கு இல்லையான்ற அடுத்த கேள்வி வரும், அதுக்கப்புறமா பதில் சொல்கிறேன். பெண்களுக்கு குடும்ப சுமைகள் ஜாஸ்தி. அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் சில வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். சிம்பிளான விஷயம்தான். ஃபஸ்ட்டு அந்த ருத்ராட்சத்தை தொண்டை குழியில் தான் கட்டிக்கணும். நீங்கள் வந்து சிகப்பு கயிறோ கருப்பு கயிறோ இல்லை கோல்டு செயின்லேயோ போட்டு அணிந்து கொண்டால் அந்த ருத்ராட்சம் உங்களுடைய தொண்டை குழியில் நிற்க வேண்டும். அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஆண்களுக்கு ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய அந்த கழுத்தில், மணிகண்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த ருத்ராட்சம் நிற்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் கயிறோ செயினோ போட்டு கட்டிக்கணும். இது எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், கழுத்து வரைக்கும் எந்த விதமான தோஷமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதாவது கழுத்து வரைக்கும் எந்த தோஷமும் கிடையாது, கழுத்துக்கு கீழே தான் தோஷம் இருக்கு. அதனால கழுத்துக்கு, அந்த கழுத்துல கரெக்டா மணிகண்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஆடம்ஸ் ஆப்பிள் இருக்கிற இடத்துல அந்த ருத்ராட்சத்தை வைத்து கட்டி கொண்டால் எந்த விதமான தோஷமும் ஏற்படாது. அதே அதற்கு கீழாக, அந்த கழுத்துக்கு கீழே வந்து மார்பிளையோ இல்லை நெஞ்சிலையோ படுற மாதிரி நீளமான கயிறையோ செயினியோ வச்சு கட்டின்றா, அதை தினமும் காலையில் குளித்து முடித்த பிறகுதான் அணிந்து கொள்ள வேண்டும். இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி, படுக்கைக்கு செல்லும் முன் அதை கழட்டி சுவாமி சந்நிதியில் வைத்து விட வேண்டும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, ஜென்ரலா நம்ம சில லௌகீக காரியங்களில் ஈடுபடும் பொழுது இந்த ருத்ராட்சத்தின் மகிமையினால் உங்களுக்கு மனசுல சஞ்சலம் வரக்கூடாது. சஞ்சலம் அப்படின்னு சொன்னா, நம்ம பண்றது தப்பா கரெக்டா, இதை அணிஞ்சுக்கிறது தப்பா கரெக்டா அப்படிங்கிறது. அதனால அந்த குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான்
அந்த உத்தர ருத்ராட்சத்தை கழட்டி சுவாமி சந்நிதியில வச்சுட்டு அடுத்த நாள் காத்தால எழுந்திருச்சு குளிச்சுட்டு அதை திருப்பி அணிந்து கொள்ளலாம். இது பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். பெண்கள் 10 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள அணியக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு ரீசனுக்காக. ஃபர்ஸ்ட் ரீசன், பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் அளவில் மென்மையானவர்கள், மனதளவில் ஸ்ட்ராங்கானவர்கள். ஆண்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடம்பு அளவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் மனசளவில் பெண்களை காட்டிலும் கொஞ்சம் வீக்கானவர்கள் தான். இது அந்த காலத்தில் நமது ரிஷிகளே உணர்ந்து சொன்ன விஷயம். இதன் காரணமாக அவர்களுடைய உடம்பில், அதாவது பெண்களின் உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்காமல் இருப்பதற்காகத்தான், அவங்களுடைய உடம்பில் பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ருத்ராட்சத்தை 10 வயது முதல் 50 வயது வரை உள்ள பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டாம், மாதாந்திர சைக்கிள் வரக்கூடிய பெண்களுக்கு இது உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான். இது என்னமோ பெருசாக வந்து பெண்களுக்கு தீட்டு, தீட்டுங்கிறது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது, பெண்களை தீண்டாமல் தள்ளி இருக்க செய்வது தான் தீட்டுன்னு சொல்லுவாங்க. மாதாந்திர சுழற்சி வரும்பொழுது பெண்களின் உடம்பில் இரசாயன மாற்றம் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இந்த மாதிரி சூடான உஷ்ணமான பதார்த்தங்கள் உடம்பில் படுற மாதிரி இருந்ததுன்னா அவர்களுக்கு மேலும் உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும். அதற்காகத்தான் இது வேண்டாம்னு சொல்லப்பட்டதே தவிர மற்றபடி எந்த விதமான பிரிவினையும் கிடையாது, டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. அதனால் ஆண்கள் எந்த வயதிலும் 1 வயசுக்கு மேலே 1 வயசு ஆயிடுத்துனாலே ஆண் குழந்தைகளுக்கு ருத்ராட்சம் அணியலாம். பெண்களுக்கு பிறந்த 1 வயது முதல் 10 வயது வரையும் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்களும் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம். இந்த ருத்ராட்சம் அணிந்து கொள்வதனால் மனதில் நெகட்டிவ் எண்ணங்களே வராது, பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டுமே வரும். பாசிட்டிவ் எண்ணங்கள் வரதுனால செய்யும் செயல்களில் நேர்த்தி இருக்கும், செயல்களில் உண்மைத்தன்மை இருக்கும், தவறான எண்ண ஓட்டங்கள் வராமல் இந்த ருத்ராட்சம் உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி வெளியில் செல்லும் பொழுது, அதாவது வண்டி வாகனத்தில் இல்லை எங்கேயாவது டிராவல் பண்ணும் பொழுதுலாம் இந்த ருத்ராட்சம் உங்கள் உடம்பில் பட்டு கொண்டு இருக்கிறதுனால எந்த விதமான நெகட்டிவ் உபாதைகளும் உங்களை அண்டாமல், உங்கள் உயிருக்கும் எந்த விதமான நெகட்டிவ் பிரச்சனைகள் வராமல் காப்பாற்றுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும். இது எப்படி சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். இதை அனுபவித்து பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் இதை சொல்ல முடியும். காற்று வீசுகிறது அப்படின்னு சொன்னால் அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும், வீசுறதேன்ட்டு சொல்லி பார்த்தா புரியாது. அதே மாதிரி அன்பு பாராட்டுவது, காதல்னு சொல்லக்கூடிய விஷயம் மனசில் அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அழகு தெரியும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது கஷ்டமான விஷயம், அது அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை, அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். அதுபோல இறைத்தன்மையும் இறைவனும் இறைவனின் பொருட்களும் ருத்ராட்சம் போன்ற பொருட்களும் அனுபவித்து பார்ப்பவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ருத்ராட்சத்தை ஆண்கள் எல்லா வயதிலும், பெண்களுக்கு குறிப்பிட்ட சில காலகட்டங்களை தவிர அனைத்து வயதிலும் அணிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வஸ்துவாக இந்த ருத்ராட்சம் இருக்கும். இது வஸ்துன்னு சொல்கிறது வந்து ஏதோ சாதாரண ஒரு பொருளை சொல்கிறதா இல்லை, அப்பேற்பட்ட மருத்துவ குணம் கொண்டதும் கூட அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணினேன். இந்த ருத்ராட்சத்தை அணிவதினால் அனைத்து மக்களுக்கும் நன்மைகள் ஏற்படுவதற்கு உண்டான பரிபூர்ண கிருபா கடாட்சத்தின் அருள் கெட்டுவதற்குண்டான வாய்ப்பினை பெறுவீர்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல கேள்வியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.